ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்பில் இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு முழுக்க முழுக்க நேர்காணல் மூலமாக மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு 25,400 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதாகவும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 நவம்பர் 2023 தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட்டுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாகனு போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இதுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரே மாவட்டத்தில் கிடையாது, முழுக்க முழுக்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்திலையும் எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங் இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, அனைத்து மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக போய் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு உங்கள் ஊர்லேயே வேலைவாய்ப்பாக இருக்கும், இல்லைன்னா எங்கே வேணாலும் வேலைவாய்ப்பு இருக்கும். ஆனால் தமிழகத்தில் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மருத்துவத்துறையில் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரியும் என்ஐஇ. இது எதுக்கு கீழே செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அதுக்கு கீழே செயல்பட்டு வர நிறுவனம் தான் என்ஐஇ, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எப்டிமியாலஜி. ஓகேங்களா, இது நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது. தமிழகத்தில் இருந்தாலும் இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே தான் இந்த இது நிறுவனம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்திலையும் எங்கே வேணாலும் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் அறிவிச்ச டேட் பார்த்திங்கன்னா 30 அக்டோபர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8 நவம்பர் 2023. என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ஸுக்கான வேலைவாய்ப்புக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள்னு அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 35 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அறிவிச்சிருக்காங்க. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த கேட்டகரி அப்படிங்கிறத பார்க்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 25,400 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் ஃப்ரீ தான். வீடியோ டிஸ்கிரிப்ஷனே லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஃபீஸும் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இந்த வேலைவாய்ப்பில் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தா டைரெக்டாக வாக் இன் இன்டர்வியூ, அல் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர்வியூ நடக்கும், இல்லை ரிட்டன் டெஸ்ட் வைக்கலாம், இல்லை ரெண்டுமே நடக்கலாம், ரெண்டில் எது வேணாலும் இதில் இருக்கலாம். இதுதான் அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக சொல்ல, ரெண்டையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் ஆர் தட் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தால் உங்களுக்கு வாக்கிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நவம்பர் 2023 காலையில் 9:30 to 10:00 அங்கே இருக்கணும். 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 10:01 ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டயத்துக்கு முன்னாடியே போகிறக்கு பாருங்கள். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். அப்படியே கீழேயே வந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறக்கு உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல என்ன போஸ்டிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட பெயர் கேபிட்டல் லெட்டர், அதுக்கடுத்தது அப்பா பெயர், அதுக்கடுத்தது அம்மா பெயர், அதுக்கடுத்தது உங்களுடைய வயது. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, DD/MM/YYY-னு அதே ஃபார்மெட்டில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் பாலினம் என்ன, பாலினம் ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நீங்கள் எந்த கேட்டகரி கீழே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஜென்ரல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி. ஓபிசியில் உங்களுக்கு எல்லா கேட்டகரியுமே வந்துடும், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி எல்லா கேட்டகரியும் ஓபிசி கீழே வந்துடும். ஓகேங்களா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ஆர்னோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அது கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ், உங்களுடைய பெயர், சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், இல்லை கேர் ஆஃப் என்னங்கிறத எழுதிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் ஆர் டவுன், டிஸ்ட்ரிக், ஸ்டேட், பின்கோட் என்னங்கிறத எழுதிக்கோங்க.
இந்த இடத்துல மறக்காமல் உங்கள் மொபைல் நம்பர், இந்த இடத்துல இமெயில் ஐடி, கம்பல்சரி இமெயில் ஐடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், எந்த போர்டார் யூனிவர்சிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், எப்போ பாஸ் பண்ணிங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த இன்ஸ்டியூஷனில் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ லீவ் வாங்கிங்க, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மொத்தமாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இது பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதிலே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட் என்னங்கிறது எழுதுங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டுக்கோங்க, கீழே நேம் ஆஃப் த கேண்டிடேட். ஓகேங்களா, மறக்காமல் உங்களுடைய பேரும் போட்டுக்கோங்க, சிக்னேச்சரும் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போகிறப்ப கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். இது இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம பார்க்கலாம். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கான வேலை வாய்ப்புக்கு, நர்ஸ் டூ அப்படிங்கிறக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 34 பணியிடங்கள். என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆரில் 15, ஓபிசியில் 11, எஸ்சியில் 8. ஓகே, இந்த கேட்டகரி தவிர்த்து எஸ்டி கேட்டகரி நான் இப்போ இருக்க நான் அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டால் நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ உங்கள் கேட்டகரி இல்லைன்னா நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியில் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் ஏஜ் 30 தான் இருக்கணும். ஓபிசினா 33, எஸ்சினா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் டிஜிஎன்எம் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கலெக்ஷன் அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு. எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதுக்கான போஸ்டிங் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, முழுக்க முழுக்க தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் வேலை, வெளியவெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு வேலை கிடையாது. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருந்தால் எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு உங்களுக்கு வந்து அஃபிஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லை டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசியில் நான் அப்ளை பண்ணுறேன் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 33 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு வயது 36 இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. ஓகேங்களா, அதனால் நீங்கள் 36 இருந்துச்சுன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் அதே சேலரி 25,400 உங்களுக்கு சம்பளம். ஓகேங்களா, இதுக்கான எங்கே இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் என்ஐ சென்னையில் தான் இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ நடக்குது. அங்கே நீங்கள் டைரெக்டாக போய்க்கணும். அவங்க ஆல்ரெடி சொன்ன டைமே தான் 9:30 நீங்கள் அங்கே இருக்கணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 9:30 நீங்கள் அங்கே இருக்கணும். ஓகேங்களா, அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி செக் பண்ணிடுவாங்க. முழு தகவல் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே மங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் டைம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.